வணக்கம் அன்பு நண்பர்களே, தை மாத ராசி பலன்களை வந்து பார்க்கலாம். அந்த வகையில் இன்று வந்து நம்ம வந்து சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். தை மாதத்திற்குரிய சார்வரிவரிடம் தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது மகர ராசி, சிம்ம ராசிக்கு ஆறாம் இடமான மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு குரு, சனி, புதன், சந்திரன் ஆகிய கிரகங்களும் இணைந்திருக்கின்றன. விரையாதிபதி சந்திரனோடு உங்கள் ராசிநாதன் சூரியன் இணைந்திருப்பதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அஷ்டமாதிபதி குரு நேசம் பெற்றிருப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஆறாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள், அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன், சூரியன், குரு, புதன், சனி ஆகிய ஐந்து கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தனா லாபாதிபதி புதனும் விரையாதிபதி சந்திரனும் ஒன்று கூடும் இந்த நேரத்தில் கட்டுக்கடங்காத விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். ஆறாம் இடத்த குறவால் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும், ஆனால் அவற்றால் பாதிப்புகள் ஏற்படாது. உங்கள் ராசிக்கு ஆறு ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சனி, அவர் ஆறாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சிலருக்கு வேலை கிடைத்து பொருளாதாரம் உயரும். அதாவது ஏழாம் இடத்து அதிபதி சனி, அது ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பதால் மறைமுக வேலைவாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள சிலருக்கு அதன் மூலமாக பொருளாதாரம் உயரும். மகரகுரு, மகரகுரு என்பதே நம்ம மகரத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நீசம் பெற்று, அஷ்டமாதி நீசம் பெற்று சஞ்சரிப்பது நன்மைதான். என்றாலும் சனியோடு கூடி நீச பங்கம் அடைகின்றார். அதோடு ஜனவரி 22 அஸ்தமனம் ஆகிறார். இதனால் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகலாம். புதிய திட்டங்கள் நிறைவேறும். நட்புகளால் நன்மைகள் உண்டு. மகர சுக்கிரன், அதாவது மகரத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதின் பலன்கள் என்னவென்று பார்த்தால், உங்கள் ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு 3-10 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் ஆறாம் இடத்தில் செல்லும்போது ஜீவனஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உங்கள் திறமை பளிச்சிடும். மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். ஆறாம் இடத்தில் புதன் வக்கரமடைவது, அதாவது ஜனவரி 21 தேதி முதல் பிப்ரவரி 10 தேதி வரை மகர ராசியில் புதன் வக்கரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 2-11, அதாவது சிம்ம ராசிக்கு 2-11 இடங்கள் அதிபதியானவர் புதன். அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஒரு காரியத்திற்காக வைத்திருக்கும் தொகை வேறு வழியில் செலவாகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. இக்காலத்தில் சுயஜாதக அடிப்படையில் புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை, அதாவது புதனுக்குரிய பரிகாரங்களை, அதாவது புதன் கிரகம் சார்ந்த கோவில்களில் வழிபாடுகளை செய்யுங்கள். 10 இடத்து ராகு, அதாவது நம்ம சிம்ம ராசிக்கு 10 இடமான ரிஷபராசியில் ராகு தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதிரிகளின் பலம் குறையும். பிரபலமானவர்கள் ஒத்துழைப்போடு புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசினியர்களுக்கு தை மாதத்தில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய தொழில், புதிய திட்டம், புதிய வீடு போன்றவை அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சிம்மராசிக்காரர்கள் ஞாயிறுதோறும் சிவபெருமானை வழிபடுங்கள். பணத்தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள், அதாவது சிம்ம ராசிக்குரிய பணத்தேவை வருகின்ற நாட்கள் ஜனவரி 21, 22, 26, 27, பிப்ரவரி 1, 2, 5, 6, 7. சிம்ம ராசி பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் அதிகப்படியான ரோஸ் கலர் உடைகளை அணியுங்கள், பிங்க் கலர் உடைகளை அணியுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி.